ஹலோ, இன்னைக்கு ரீடிங் எப்படி பார்ப்போம்னா, ஸ்பிரிட் கைட்ஸ், உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் உங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறாங்க, நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்றதை பற்றி இன்னைக்கு பார்ப்போம். உங்களுடைய கெரியர், உங்கள் ஜாப், உங்கள் படிப்பு விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை பற்றி உங்கள் ஸ்பிரிட் கைட்ஸ் உங்களுக்கு என்ன கைட் பண்ண நினைக்கிறாங்க, என்ன சொல்ல வராங்கன்றதை பற்றி பார்க்கலாம். சரியா? டெம்பரன்ஸ், ஒரு நல்ல ஃப்யூச்சர் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க உங்கள் ஸ்பிரிட் கைட்ஸ். உங்கள் ஆன்சஸ்டர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு வந்து உங்கள் கூடவே இருக்காங்க. உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப், நீங்கள் நினைக்கிற அந்த படிப்பு விஷயமாக இருக்கட்டும், ஜாபாக இருக்கட்டும், உங்கள் கெரியராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு பாஸ் எனர்ஜி, ஒரு நல்ல ஒரு டேலண்டோட, நல்ல நாலேஜபிள் பர்சன், எல்லா விதத்துலேயும் நீங்கள் ஒரு நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. நீங்கள் நினைக்கிற அந்த கரியர், அந்த ஜாப் எல்லாமே வந்துட்டு நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. உங்கள் கோல்ஸ், உங்கள் ட்ரீம்ஸ் எல்லாமே நிறைவேற போகுது. இவ்வளோலாம் நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து மேபி சில பேருக்கு வந்து ரெண்டு ஜாப் ஆஃபர்ஸ் வந்திருக்கலாம். ரெண்டு விதமான ஜாப்ஸுமே ரொம்ப நல்லதாக, நல்ல ஜாப்ஸ், நீங்கள் ஆசைப்பட்ட ஜாப்ஸாக இருக்கலாம். சில பேருக்கு வந்துட்டு அதில் எது சூஸ் பண்ணுறதுன்ற கன்ஃபியூஷன் இருக்கும். சில பேருக்கு வந்துட்டு நீங்கள் ஆசைப்பட்ட ஜாபும் இருக்குது, ஆனால் உங்களுக்கு இன்னொரு பேஷனும் இருக்குது. நீங்கள் ரெண்டு பேஷன்ஸ் வச்சுருக்கீங்க ஜாப் விஷயத்தில். ஒன்று வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சில பேர் ஷெஃப் ஆகலாம்னு நினச்சிருக்கலாம். சில பேர் குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், மேல் ஆர் ஃபீமேல், இது கலெக்டிவ் ரீடிங் ஜென்ரல். சில பேர் வந்துட்டு பேக்கிங் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க. சில பேர் வந்து வீட்லேயே சில எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க. சில பேர் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. சில பேருக்கு வந்துட்டு பியூட்டியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அந்த ஃபீல்டில், பியூட்டி ஃபீல்டில் அது விஷயமாக நீங்கள் அதில் போகணும்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இன்னொரு ஜாபும் ஒரு நல்ல ஒரு சேலரியில் கிடைக்கும் போது உங்களுக்கு இந்த ஜாபும் வேணும், உங்களுக்கு அந்த அதுவும் உங்களுடைய அந்த பேஷனும் உங்களுக்கு நீங்கள் அதுவும் ஃபில்ஃபில் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறீங்க. அதனாலவே நிறைய ஒரு கன்ஃபியூஷன் மைண்டாக இருக்கிறீங்க. ஹர்மிட், ஏரிஸ், சாஜிடேரியஸ், விர்கோ, பைசிஸ், லியோ எனர்ஜி இங்கே இருக்குது. ரெண்டு உங்களுக்கு மனசுக்கு பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணுங்கள். நீங்கள் இப்போ என்ன யோசிக்கிறீங்களோ, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எதை நோக்கி நீங்கள் போகணுன்னு நினைக்கிறோம், கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணுங்கள். அந்த ஜாபை கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல வெளிச்சம் கொடுக்கும். நீங்கள் என்ன டிசைட் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு ரெண்டு ஜாபே பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த உங்களுடைய அந்த பண்ண முடியுமான்றது யோசிங்க. ரெண்டுமே நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியுமா ஜாபில் எப்படின்றத நீங்கள் யோசித்து டிசைட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும். சில பேர் பிஸ்னஸில் நிறைய ஃபினான்ஷியல் இழந்திருக்கலாம். சில பேரோட கவனக்குறைவு பண்ணதால், கேர்லெஸ்ஸாக நீங்கள் இருந்ததால், உங்கள் கூடவே இருந்த இது பண்ணவங்க நிறைய ஃபினான்ஷியல் நீங்கள் லாஸ் ஆகிருப்பீங்க, நிறைய பிஸ்னஸ் லாஸ் ஆகிருக்கும். ஆனால் கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் லைஃப் ஃபினான்ஷியலி நீங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நீங்கள் உங்கள் ட்ரீம்ஸ், கோல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஜெயிப்பீங்க. இப்போதைக்கு உங்களுக்கு ஃபினான்ஷியலி ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஆனால் ஃப்யூச்சரில் நீங்கள் நல்ல ஒரு ஃபினான்ஷியல் வைஸ் நல்ல ஒரு இதுவாக இருப்பீங்க. நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும் லைஃப்பில். ஜாப், என்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷன்ஸ் உங்களுக்கு லைஃப்பில் இருக்குது. நீங்கள் சூஸ் பண்ணுற ஜாப் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல நல்ல விதமாக தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் இருக்குது. அப்படியே எடுத்துகிட்ருக்கேன், வந்துகிட்டே இருக்குது ரேண்டமாக. எல்லாமே நல்ல கார்ட்ஸ் தான், எல்லாமே கண்டிப்பாக ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகும் நீங்கள் நினச்சது. பண விஷயத்தில் நீங்கள் இப்போதைக்கு கொஞ்சம் யோசிச்சிட்ருக்கிறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அதுலேயும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரிய வரும் சீக்கிரமே. பாருங்கள், இது தெரிஞ்சுதான் நான் ஆல்ரெடி சாக்லேட்டோடு வந்து உட்காந்துட்ருக்கேன். ஸ்வீட் கைட்ஸ் எனக்கு சொல்லிட்டாங்க, சாக்லேட்டோடு போய் உட்காரு, கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு உண்டு. சீக்கிரமே நீங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறீங்க. பாருங்கள், அதை நோக்கி தான் போயிட்டுருக்கிறீங்க.
உங்கள் ஃப்யூச்சர் நல்ல ஃப்யூச்சரை நோக்கி தான் போயிட்டுருக்கிறீங்க. செலிப்ரேஷன்ஸ் இருக்குது, ஃபினான்ஷியலி நீங்கள் ரெண்டு ஜாப்ஸுமே உங்களுக்கு பிடிச்ச ஜாபாக இருக்கலாம். நல்ல சேலரியில் எதை சூஸ் பண்ணுறதுன்னு சில பேர் யோசிச்சுட்ருப்பீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் சில பேர் இன்டர்வியூஸில் ஃபெயிலியர் ஆகிருப்பீங்க சம்டைம்ஸ். ஆனால் இப்போது நீங்கள் அட்டன் பண்ணுற இன்டர்வியூவாக இருக்கட்டும், நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸ் உண்டு, உங்களுக்கான சக்ஸஸ் உண்டு. இனிமேல் நீங்கள் அட்டன் பண்ணுற இன்டர்வியூஸில் உங்களுக்கு ரெண்டு ஜாப்ஸ் இருக்குது, கண்டிப்பாக ரெண்டு ஜாப்ஸ் இருக்குது. அதுலேருந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஜாப் எதுவோ கண்டிப்பாக யோசித்து அந்த ஜாப் எடுங்க. கண்டிப்பாக அது மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் வரும், நல்ல ஒரு லைஃப்பில் நீங்கள் செட்டில் ஆவீங்க. சில பேர் டீச்சிங் ஃபீல்டில் போகணும்னு நினைப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அந்த ஃபீல்ட். சில பேர் ஆர்ட் அந்த மாதிரி அந்த விஷயத்தில் இருப்பீங்க, ஆர்ட் சம்மந்தப்பட்டது. கண்டிப்பாக ரெண்டு ஆஃபர்ஸ் இருக்கு உங்களுக்கு ஜாப். நீங்கள் எந்த ஜாப் உங்களுக்கு அதிகமாக உங்கள் மனசுக்கு படுதோ, நீங்கள் எந்த ஜாப் நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அதில் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் உண்டு. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச ஜாப் நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டு உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் நல்ல ஃபினான்ஸில் நல்ல ஒரு ஸ்டேபிள் ஆகிட்டு நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வந்ததுக்கப்புறமா பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபினான்ஷியலி இப்போ நீங்கள் ரொம்ப ஸ்டக்காக இருக்கீங்க. சில விஷயங்கள் உங்கள் ஃபினான்ஸ் கையில் வந்தாலும் நிற்கிறதுல சேவிங்ஸில் கிடையாது, பிஸ்னஸில் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. கண்டிப்பாக இனிமேல் உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். நிறைய ஃபெயிலியர்ஸ், நிறைய லாஸ் நீங்கள் பார்த்துட்டீங்க, ஆனால் இனிமேல் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் கிடையாது. அது இதை சொல்லுவாங்கள்ல பழமொழி, ஏதோ வானத்து ஏதோ அந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துல தான் போய் உங்களோட காலை பதிக்கிறீங்க. நீங்கள் ஒரு நல்ல இடத்துல தான் இருக்க போகிறீங்க. அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கால்ஸ் மெசேஜஸ் ஏதோ வருது ஜாப் விஷயமா, இல்லை ஒரு நல்ல ஆஃபர் உங்களுக்கு பிஸ்னஸில், உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொப்போசல் வருது பிஸ்னஸில். எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுத்து பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் உண்டு. பாருங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் உண்டு. புதுசாக நீங்கள் படிப்பு ஃபர்தராக படிக்கணும்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் படிக்கலாம். கண்டிப்பாக அந்த படிப்பு மூலியமாக உங்களுக்கு நல்ல ஜாப்ஸ் ஆஃபர்ஸ் கிடைக்கும், உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல ஃப்யூச்சர் இருக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு லைஃப் உங்களுக்கு உண்டு. இன்னும் ஒரு கார்டு எடுப்போம், ஒன் ஆர் டூ கார்ட்ஸ் எடுப்போம். ஓகே, கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு. நீங்கள் என்ன ஃபீல்டில் நீங்கள் என்ன உங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் ஜாப் விஷயமாக கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் உண்டு. இது ரெண்டாவது கன்ஃபர்மேஷன். ஆல்ரெடி இது ஒரு கன்ஃபர்மேஷன், நிறைய கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு உங்களுக்கு, நிறைய கன்ஃபர்மேஷன்ஸ். இது ஒரு கன்ஃபர்மேஷன், இது ஒரு கன்ஃபர்மேஷன், இது ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ், எல்லாமே கன்ஃபர்மேஷன். இவ்வளோ கன்ஃபர்மேஷன் இருக்குது உங்கள் ஸ்பிரிட் கைட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. யாரோ வந்து தைரியமே ரொம்ப இதாகிட்டீங்க. இதுவும் ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் தான் உங்களுக்கு எல்லாமே. இது பாருங்கள் கன்ஃபர்மேஷன்ஸ், இவ்வளோ கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இன்னும் என்ன வேணும் உங்களுக்கு? இன்னும் என்ன எதிர்பார்க்குறீங்க ஸ்பிரிட் கைட்ஸ் காட்கிட்ட இருந்து? என்ன எதிர்பார்க்குறீங்க? உங்கள் ஸ்பிரிட் கைட்ஸ் வந்துட்டு இவ்வளோ கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இனிமேலும் பயந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் பண்ணுறதுக்கு யோசிச்சுட்டுலாம் ஒதுங்கிலாம் போகாதீங்க. கண்டிப்பாக ஒரு ஸ்டெப் எடுங்க. எந்த ஆஃபர் உங்களை நோக்கி வருதோ கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணாமல் எந்த ஒரு நல்ல விஷயமும் நம்ம வந்து அது போய் ரீச் ஆக முடியாது. பயப்படாமல் போங்க. எதுவாக இருந்தாலும் அது சப்போஸ் உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் அது உங்களுக்கு ஃபெயிலியராக போகிற மாதிரி தான், அது ஒரு லெசன் உங்களுக்கு. அதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்குறீங்கன்றது பாருங்கள், அது மூலமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்றது பாருங்கள். நம்ம ஒரு தடவை ரெண்டு தடவை கீழே விழுந்துட்டோம்னா நம்ம திரும்ப அப்படியே தான் உட்காந்துட்ருப்போம்மா. நம்ம முயற்சி பண்ணணும் இல்லை, முயற்சி பண்ண தான் நமக்கு சக்ஸஸ் வரும். உட்கார்ந்த இடத்துலேயே நமக்கு சக்ஸஸ் வரணும்னா வராது.
கஷ்டப்படணும், அதுக்காக அந்த சக்ஸஸ்க்காக நம்ம கஷ்டப்படணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அது அது உங்களுக்கு ஈஸியாக கிடச்சின்னா அதோட அருமை உங்களுக்கு தெரியாது. இவ்வளோ சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு இப்போ லைஃப்பில் நடந்திருக்குன்னா எல்லா விஷயத்தையும் அதுக்கு ஒரு ஏதோ ஒரு காரணம் இருக்குது. கடவுள் சும்மாவே நமக்கு இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஈஸியாக கிடைக்கிற விஷயங்கள் கிடையாது. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை அச்சீவ் பண்ணுறீங்களோ அதுக்கான அதோட ஒர்த் உங்களுக்கு தெரிய வரும். அப்போ நீங்கள் அதை இன்னும் ஒரு நல்ல ஒரு மெயின்டைன் பண்ணுவீங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா காசு. இதுவுமே தைரியமாக இருங்க, இதை பற்றி யோசிக்காதீங்க, எதுவும் வரி பண்ணிகிட்ருக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் உண்டு. எதுவாக இருந்தாலும் தைரியமாக நில்லுங்க, தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள், தைரியமாக உங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வாங்க. இது நமக்கு கிடையாது, நம்மளோட லிமிட் இவ்வளோ தான், இதுக்கு மேலே நான் போய் நான் அதை இது பண்ண முடியாது, அதெல்லாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து புதுசாக இருக்கும், நம்ம அது பண்ணதில்லை பிஃபோர். ஆனால் நம்ம வந்து இப்போ போய் நம்மளால் முடியுமா, நம்ம போகலாமா, இது நமக்கு செட் ஆகுமாலாம் யோசிக்காதீங்க. கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வந்துட்டு முன்னேறி போங்க. நீங்கள் உங்களோட ட்ரீம்ஸ் கோல்ஸ் அச்சீவ் பண்ணணுமா வேண்டாமா லைஃப்பில், சில புது விஷயங்களை நீங்கள் பார்த்து தான் ஆகணும். நீங்கள் கண்டிப்பாக லைஃப்பில் முன்னேறணும்னா கண்டிப்பாக முன்னேறி போயிட்டே இருங்க. ஒரே இடத்துல இப்படி நிற்காதீங்க, யோசிச்சுட்டே இருக்காதீங்க. முன்னாடி போனீங்கன்னா உங்களுக்கான நிறைய விஷயங்கள் உங்களுக்காக லைஃப்பில் காத்துட்ருக்கு. இதுக்காகவாவது முன்னேறி போங்க, ஒரே இடத்துல இருக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஜாப், நல்ல பிஸ்னஸ், நல்ல ஒரு இது கிடைக்கும் உங்களுக்கு லைஃப்பில். கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் முன்னேறுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் நிறைய ஃபினான்ஷியலி அது கூரை பிச்சுட்டு கடவுள் கொடுப்பேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வின்ஃபால் மணி உங்களுக்கு வரப்போகுது. நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுற ஹார்ட் ஒர்க்ஸ்லேருந்து உங்களுக்கு வரும். சில பேருக்கு அன்எக்ஸ்பெக்டட்லி சில விஷயங்கள் நடக்கும், சில பேருக்கு அன்எக்ஸ்பெக்டட்லி மணி வரலாம் உங்களுக்கு ஃபேமிலி மூலமா. ஸோ பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள், நல்ல விதத்தில் யூஸ் பண்ணுங்கள் அந்த மணியை. கண்டிப்பாக முன்னேறுங்க, சரிங்களா? கண்டிப்பாக முன்னேறிட்டு எனக்கு இது மாதிரி சாக்லேட்ஸ்லாம் வாங்கி அனுப்புங்க, சரியா? ஓகே, டேக் கேர், பாய், காட் பிளஸ்.